வெல்கம் டு குக்ஸ் லைவ். இன்றைக்கி நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கொழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து வெந்தயமும் மிளகு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து நாலு பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கடிச்சு வைக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் நம்ம கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயில். இப்போ வந்து நம்ம இது வெங்காய பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கலக்கி விடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு தக்காளி பேஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கலக்கிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். புளி தண்ணி குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை வல்ல சாப்பாடு கூட நம்ம செஞ்சுக்கலாம். சப்பாத்தி அது போல் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.